ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பொனிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில கஷ்டம், துக்கம், பிரச்சனை எல்லாமே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தலையெழுத்து. பிரம்மன் ஒரு உயிர் பிறக்கும் போதே அந்த உயிரோட தலையெழுத்து எழுதிடுறாரு, அது அதுபடி தான் நடக்கும். அதே பிரம்மன் தலையெழுத்தை மாத்துறாருன்னு சொன்ன நம்புவீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியில இருந்து 35 கிலோமீட்டர்ஸ்ல திருப்பட்டூர்ல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல இது நடக்குது. இந்த கோவிலுக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்ட் பஸ் இருக்கு. இங்க ஜாதகம் இல்லாதவங்க வந்தா இமீடியட்டா கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்துக்கலாம். இங்க இருந்த தம்பி ரொம்ப பாசிட்டிவா பேசி நமக்கு நம்ம ஜாதகம் பிரிண்ட் செஞ்சு தராரு. என்ன வேண்டுதலோ அதுக்கு எத்தனை விளக்கு ஏத்தணுமோ போர்டில் போட்டுக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளக்கு ஏத்தலாம். ஜாதகம் வாங்கிட்டு கோவிலுக்குள்ள போனோம். கோவிலுக்கு உள்ள போன உடனே நம்மளோட ஜாதகத்தை வாங்கிக்கிறாங்க, அதுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நம்ம கிட்ட வாங்கிக்கிட்ட ஜாதகத்தை பிரம்மர் காலடியில வச்சு சாமிக்கு சாத்தின மஞ்சளோட சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மஞ்சளை நம்ம தினமும் நெத்தியில வச்சுக்கிட்டா நல்லா சேஞ்சஸ் தெரியும்னு சொல்றாங்க. பிரம்மன் தன்னோட அகாந்தையை விட்டு 12 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணி தன்னோட படைக்கும் வரம் திரும்பி பெற தவம் செஞ்சு வரம் பெற்ற இடம். அதனாலதான் இங்க வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நம்ம கெட்ட நேரம் போய் தலையெழுத்து மாறி நல்ல நேரம் பிறக்கும் என்றது ஐதீகம். இந்த கோவில்ல மண்டே அப்புறம் தர்ஸ்டேஸ் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கோவில்ல பதஞ்சலி முனிவரோட ஜீவ சமாதியும் இருக்கு. மூலவர் சந்நிதியை சுத்தி விநாயகர், சிவன், முருகன், தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி, துர்கை, சண்டிகேஸ்வரர் கோயிலும் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், பொதுவா கோவில்ல சண்டிகேஸ்வரரை கும்பிடும் போது கை தட்டி கூப்பிடுவாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா சண்டிகேஸ்வரர் தியானத்துல இருப்பாரு. இப்படி சத்தம் போட்டா அவரோட தியானம் கழிச்சிடும், அது தெய்வ குற்றம்னு இங்க ஒரு போர்டில் போட்டிருக்கிறாங்க. நீங்களும் இனிமே அந்த தப்பை பண்ணிடாதீங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்த பிரசாத கடைங்க இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல நவகிரகமும் இருக்கு. அங்கிருந்து பிரம்மநாயகி அம்மன் சந்நிதிக்கு போனோம்.
கோவிலோட ஸ்தல வரலாறு என்னென்ன தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சப்போ இங்க இருந்த குருக்கள் கோவில் எப்படி எதனால உருவானதுன்னு எங்களுக்கு சொன்னாரு, நீங்களும் கேளுங்க. நான்கு அகந்தை கர்வம் நீங்கப்பட்ட ஸ்தலம். பிரம்மாவுக்கும் ஐந்து தலை, ஈஸ்வரனுக்கும் ஐந்து தலை. பிரம்மாவுக்கு தேஜஸ் தேஜஸ்ல உடல் பலம் இருக்கு. இந்த உலகத்தையே சிக்கக்கூடிய ஆற்றல் தன்னிடம் உள்ளதுங்கிற ஒரு நான்கு அகந்தை கர்வம் ஏற்படுது. ஈஸ்வரனையே மதிக்காத போக்கு பார்த்தா ஈஸ்வரன் ஒரு தலையை கொய்ந்தார். கொய்த ஸ்தலம் தான் திருக்கண்டியும் திருவிழா பக்கம் இருக்கு. அகந்தலை கொண்டு சென்ற ஆடல் பாடி திருவாசலம் 27 வரும், திருவாசலம் வரும். கொய்த சக்தி அனைத்தை இழந்து போன சாபம், சாப விமோசனம். தக்க நேரங்களும் தக்க சமயங்களும் வரும்பொழுது இந்த திருப்பிடவோன்னு சொல்லக்கூடிய திருப்பிடம், இந்த ஸ்தலத்தில் துவாதசன் சொல்லக்கூடிய 12 ஈஸ்வரனை வச்சு பூஜை பண்ணுறார் பிரம்மன். பூஜையில் மகிழ்ந்து ஈஸ்வரன் அவருக்கு அனுகிரகம் செய்கிறார். பிரம்மனுக்கு அனுகிரகம் செய்த ஈஸ்வரன் பிரம்மபுரீஸ்வரன். அம்பாளுடைய பிரம்ம சம்பந்தி, ஒரு சம்பந்தம் அவருடைய இழந்த போன சக்தி வணங்கியதால் பிரம்ம சம்பத் கௌரி அம்பாளுடைய பெயர். எங்கள் ஆலயத்தில் வந்து இப்போ துவாதசம்ல 12 ஈஸ்வரன் இருக்கு. பிரம்மாவுக்கு பின்னாடி பழமனைநாதன் 1, பாதாளீஸ்வரர் 2, பிரம்மபுரீஸ்வரர் 3, நவகிரக சப்தீஸ்வரர் 4, அம்பாசர் தாய்மன்னர் 5, உள்ளுக்குள்ள 7 ஈஸ்வரர் காமௌண்டில் இருக்கு பார்க்கலாம். இங்கே மற்றொரு பெருமையும் உண்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆலயங்களை ஜீவ ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஜீவ சமாதி மேலே தான் கட்டியிருக்காங்க. இடைக்காலத்தில் திருவண்ணாடு, போகன்னு சொன்னால் பழனி, திருமண சிதம்பரம், தன்வந்தனா, இங்கே வந்து யோகாவுக்கு அடிப்படையாகவும் இல்லை பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்குது. இங்கே ஜீவ சமாதி இருக்க ஆலயங்களிலே அமாவாசை முதல் நாள், அமாவாசை அன்று, அமாவாசை மறுநாள் இந்த நாட்களில் போய் வணங்குவது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன்னா எங்கேயோ இருக்க மனிதனுக்கு இங்கே இருக்க மனிதனுக்கு ஒரு தொடர்புன்னு சொன்னால், எங்கேயோ இருக்க கிரகத்துக்கு இங்கே இருக்க மனிதனுக்கு ஒரு தொடர்பு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தான். சாதாரண பார்க்கக்கூடிய காட்சி தானே. ஒரு உடலில் பாதிக்கப்பட்ட அமாவாசை பௌர்ணமி பார்க்கலாம், ஒரு மனநில பாதிக்க அதிகமாக பாதிக்கப்படும், பிட்ஸு வந்து அதிகமாக இருக்குது, ஒரு தீய ஆயுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இங்கே வந்து அந்த மாதிரி ஆலயங்களை வரும்பொழுது இங்கே கூட நல்ல எண்ணங்கள் உருவாகும்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு மற்றொரு பெருமையும் உண்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, கிரக ரீதியாக, கர்மா ரீதியாக நமக்கு நாமே வைத்து கொள்ளக்கூடிய சூனியம் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து கர்மவினை போக்க காசு விஸ்வநாத கர்மாவுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் காசி விஸ்வநாத். காசியை விட கால் வீச கூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த மண்ணு மிதித்து இருந்தாலே நம்ம கர்ம வினைகள் தீரும். இங்கே வந்து குருவார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தி. குருவுடைய அதிதேவதை பிரம்மன், குரு பிரம்மனுடைய பார்வைப்பட்டாலே கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அடுத்து உடல் இருக்கு, உடலை வளப்படுத்த யோகா மற்றும் எக்ஸசைஸ், மனதை வளப்படுத்த தியானமும் ஒரு முறை, தியானம் மட்டுமல்ல தியானமும் ஒரு முறை, நல்ல எண்ணங்களை உருவாக்குவது ஒரு முறை, எப்படி நல்ல சிந்தனை இருப்பது ஒரு முறை. இந்த ஆலயில் அதாவது குருவடி அதிதேவதா பிரம்மன், குருவுக்கு வந்து மஞ்சள், அதாவது மஞ்சள் காப்பும், மஞ்சள் வசரம், மஞ்சள் பிரசாதமாக கொடுக்கறது ஒரு ஐதீக முறை. இங்கே வந்து அதாவது ஈசன் விதி இருப்பி மிதி கூட்டியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் மாறுதல் நிகழ்வு தான் நடக்கும். சிறப்பான ஒரு ஆரோக்கியம்
அதாவது சமயபுரத்திலிருந்து வடக்கே 15 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இந்த திருப்பட்டூர் பிரம்மா ஆலயத்திலிருந்து தெற்கே 15 கிலோமீட்டரில் சமயபுரம் அமைந்துள்ளது. இங்கே வந்துட்டு இங்கே வர்றதுக்கே நமக்கு ஒரு விதி இருந்தால்தான் வர முடியும். அதுதான் இந்த ஆலயத்துடைய சிறப்பு. இங்கே பார்த்தினா 1200 வருஷம் அது பல்லவர காலத்து நந்தி உள்ளே இருக்க பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான பார்த்தீங்கன்னா தொற்று பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நந்தியை தொற்று பார்த்தீங்கன்னா மாட்டத்தலைவன் மாதிரி ஒரு அற்புதமான நந்தி இருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7வது நூற்றாண்டு 2 நந்திவர்மன் நரசிம்மனுடைய ஆலயம், சோடசிடிங்க தாராடிங்க சுந்தர கடாடிங்கன்னு சொல்லக்கூடிய 16 பட்டுகள் ஆவணி அடையாளம் இருக்கு. பார்க்கறதே சிறப்பு. 2 ஐக்கிய மதம் ஐதீக முறை. பிரம்மபுரீஸ்வரர் வந்து மேலே வந்து மகரத்துடன் பராந்தக சோழன் 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மீன் இருக்கு அங்கங்கே பார்க்குறீங்க, பாண்டியருடைய காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது 11வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட காளையார் கோயில் கட்டப்பட்ட கட்டத்தில் கட்டியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா புலிசிங்கன் தாண்டி மாதிரி ஒரு இது இருக்கும். சரி பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்குது. 15, 14 வந்து நாயக்கருடைய சிற்பங்கள் இருக்குது பார்க்குறீங்க. அப்போ பல்லவர்கள் பாண்டியர்கள் குலோத்துங்கச்சோழன் பிற்கால சோழர்கள் நாயக்கர்கள் பல்வேறு மன்னர்கள் கட்டப்பட்ட ஆலயம். நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போய் பாருங்க, உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு நடக்குது, உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.